வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் செகண்ட் டேமில் இயல் மூணில் மொழியோடு விளையாடு பாடம் கொடுத்துருக்காங்க. எத்தனாவது பேஜ்னா 62வது பேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 62, 63வது பேஜில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இயல் மூன்றில் வந்து பாடல், உரைநடை, அப்புறம் துணைப்பாடம், இலக்கணம் இது எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் போட்டுட்டோம். அதை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள். இப்போ நம்ம மொழியோடு விளையாடு 62வது பக்கத்தில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உளவு தொழிலுடன் தொடர்புடைய பல மொழிகளின் சொற்கள் இடம் மாறியுள்ளன, அவற்றை முறைப்படுத்தி எழுத கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டம் தேடி ஆடி விதை கொடுத்துட்டு அதை வந்து வசப்படி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆடி பட்டம் தேடி விதை கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து தேடு ஏரை தேடின் சீரைன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கான ஆன்சர் வந்து சீரை தேடின் ஏரை தேடு, அதை வந்து எழுதிக்கோங்க. சீரை தேடின் ஏரை தேடு, சீரை தேடின் ஏரை தேடு, அதை வரிசையாக பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா உழுவதை அகல விட உழு ஆளுன்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து அகல உழுவதை விட ஆழ உழு, அகல உழுவதை விட ஆழ உழு உழு, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொகை சொற்களை விரித்து எழுத கொடுத்துருக்காங்களா, இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இருவினைக்கு பாருங்கள் நல்வினை தீவினை அவங்க கொடுத்துட்டாங்க. முத்தமிழுக்கு பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகம் எழுதிக்கோங்க. இயல் இசை நாடகம், முத்தமிழுக்கு இயல் இசை நாடகம். அடுத்து மூணாவது நாற்றிசை, நாற்றிசைக்கு ஆன்சர் வந்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தினை, ஐந்தினைக்கு ஆன்சர் வந்து முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி, முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி. அடுத்து அறுசுவை, அறுசுவை கான்சர் உவர்ப்பு, உவர்ப்பு கார்ப்பு கைப்பு புளிப்பு துவர்ப்பு தித்திப்பு, உவர்ப்பு கார்ப்பு கைப்பு புளிப்பு துவர்ப்பு தித்திப்பு, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது தை என முடியும் சொற்களை எழுத கொடுத்துருக்காங்க. மெதுவாக நகர்ந்து செல்லும் ஒரு உயிரி என்னதுன்னா நத்தை, ஒன்றாவது கான்சர் நத்தை. அடுத்து இரண்டாவது பொதி சுமக்கும் விலங்கு, பொதி சுமக்கும் விலங்கு எதுனா கழுதை, இரண்டாவதுக்கான ஆன்சர் கழுதை. அடுத்து மூணாவது பகலில் கண் தெரியா பறவை, பகலில் கண் தெரியா பறவை எதுனா ஆந்தை, பகலில் கண் தெரியா பறவை வந்து ஆந்தை. அடுத்து நாலாவது பாரதியாரின் சிறப்பு என்னதுன்னா விதை, பாரதியாரின் சிறப்பு வந்து விதை. அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா கீழ்காணும் நாலாவது பாருங்கள், பாரதியாரின் சிறப்பு கான்சர் வந்து கதை போட்டுக்கோங்க, கதை. அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது நமக்கு கீழ்காணுடைய பல தொடர்களாக மாற்றுன்னு சொல்லி அவங்க தொடர் கொடுத்து அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து 63வது பேஜில் நம்மளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பாருங்கள், கதிரவன் வீட்டுக்கு சென்றான். இப்போ நம்ம வந்து அதை பல தொடர்களை எழுதணும். ஃபஸ்ட்டு இதில் எழுதிக்கோங்க, கதிரவன் வீட்டுக்கு சென்றானா, கதிரவன் வீட்டுக்கு சென்றானா. அடுத்து ரெண்டாவது கதிரவனா வீட்டுக்கு சென்றான், கதிரவனா வீட்டுக்கு சென்றான். அடுத்து மூணாவது கதிரவன் வீட்டுக்கு செல், கதிரவன் வீட்டுக்கு செல். அடுத்து நாலாவது கதிரவன் வீட்டுக்கு செல்லாயா செல்வாயா, கதிரவன் வீட்டுக்கு செல்வாயா, வா போட்டுக்கோங்க செல்வாயா. அடுத்து அஞ்சாவது கதிரவன் வீட்டுக்கு செல்வானா, கதிரவன் வீட்டுக்கு செல்வானா, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. கதிரவன் வீட்டுக்கு சென்றானா, கதிரவனா வீட்டுக்கு சென்றான், கதிரவன் வீட்டுக்கு செல், கதிரவன் வீட்டுக்கு செல்வாயா, கதிரவன் வீட்டுக்கு செல்வானா. அடுத்து புதிய சொற்றொடர்களை உருவாக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, ரெண்டாவதுக்கு நம்மளை உருவாக்க சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகம் கொடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஒரு ஃபஸ்ட்டு பல் எழுதிக்கோங்க. அடுத்து கலை கழகம் பக்கம் பழம் கல் பழக்கம், பல்லு கலை கழகம் பக்கம் பழம் கல் பழக்கம் எழுதிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா கவிதை திரட்டு, இதுக்கான ஆன்சரும் கீழே அப்படியே எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. விதை கவிதை கதை கட்டு திரட்டு விரட்டு, விதை கவிதை கதை கட்டு திரட்டு விரட்டு. இப்போ நம்ம ஒளியோடு விளையாடு பாடத்தில் இருக்கிற 62, 63வதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம்.
அவ்வளோ தமிழ் இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.